வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டோட மிக முக்கிய அருவியான குற்றாலத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இந்த மான்சூனில் குற்றாலத்துக்கு பிளான் பண்ணி கிளம்பணும். ஸோ நாங்கள் அங்கே எப்படி பிளான் பண்ணோம், என்ன மாதிரி அங்கே போய் ரீச் பண்ணோம், அங்கே எங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதோடு சேர்ந்து நீங்கள் குற்றாலத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்போ வரணும், எப்படி வரணும் அப்படின்ற ஏ டு ஜெட் எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு சூப்பர் கூலான வீடியோ காத்துட்ருக்குங்க. ஸோ உங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் ஹெட்செட்டை மாட்டிட்டு அப்படி நீங்களும் எங்களோட சேர்ந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்ருக்குங்க. ஸோ மறக்காமல் அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே என்னோடய பயணங்கள் எல்லாமே வந்து அன்பிளான்டாக தாங்க இருக்கும். காரணம் என்னடா, பிளான் பண்ணி நான் ஒன்று பண்ணால் நடக்கவே நடக்காது. ஸோ அன்பிளான்டாக தான் இருக்கும். என் கூட ட்ராவல் பண்ணுற ஆட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரெகுலராக ஒரு ஆட்களோட ட்ராவல் பண்ணுறது கிடையாது. அந்த நேரத்தில் நான் ட்ராவல் பண்ணும்போது என் கூட யார் வர்றாங்களோ அப்படி கூப்பிட்டு போகிறதா வழக்கம். ஸோ அதே மாதிரியான ஒரு நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் நேராக குற்றாலத்துக்கெலாம் பிளான் பண்ணலைங்க. நான் பிளான் பண்ண இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜபாளையத்தில் செண்பக தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்காக தான் பிளான் பண்ணோம். ஸோ நானும் என் மாப்பிள்ள இன்னொரு பையன் இருக்கான், அவன்கிட்ட நானும் அவனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். நாங்கள் ரெண்டு பேராக பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பைக்கு 12 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ராவலில் சேர்ந்துட்டாங்க. ஸோ 12 பேர் மொத்தமாக எங்கள் ஊரில் திருமங்கலத்திலேருந்து நாங்கள் இப்போ ராஜபாளையத்தை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ காலையில் 11 மணிக்கு நாங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டு 1 மணிக்கு தாங்க நாங்கள் ஊர்லேருந்தே பைக் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நாங்கள் திருமணத்தோட்டு வெளியேறும் போதே வந்து பார்த்தோன்னா மணி 1:30 ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12:30 கிளம்ப 12:30 கிளம்பினால வந்து பார்த்தோன்னா 1:30 ஆயிடுச்சுங்க. நாங்கள் திருமணத்தை தாண்டதுக்கேவும் நீங்கள் கல்யாணம் ஆனால் இதெல்லாம் தாங்க முடியல. கிளம்பி வந்துட்டு திருப்பி மாமியாரை பிக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி தெரியாது, அதோட கஷ்டம். 1:30 ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அங்க போயிட்டு என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம். ஸோ இது கிளைமேட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜூலை மந்த் அப்படின்றனால வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு மான்சூன் டைம் அப்படின்றதுனால கிளைமேட் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் போகிற இடமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தென்காசி நெருக்கி போகிறதுனால கிளைமேட் வந்து பார்த்தோன்னா ஓவர் கூலாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் பைக் எடுத்துகிட்டு செம்மையாக நாங்கள் வந்து அந்த கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் இருக்க செண்பகத்தோப்பு தான் என்னோட பிளான். நாங்கள் அந்த இடத்துக்கு பிளான் பண்ணணும். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸில் குளிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே 1:30 இங்கேருந்து பைக் எடுத்து கிளம்பணும். இடையில வந்து பார்த்தோன்னா கல்லுப்பட்டியில் ஒரு ஸ்டாப் எடுத்தோம். அங்கே ஒரு பேக்கரியில் போயிட்டு டீ வடை கப்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஸோ அப்போ என்ன பண்ணோம், திருப்பி என்னோட பயணத்தை கண்டினியூ பண்ணுறோங்க. ஸோ நாங்கள் கிருஷ்ணகோயில் அடுத்து இன்னொரு ஸ்டாப் எடுத்துகிட்டு சரி மேப் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து செண்பகத்தோப்பு நோக்கி நேராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கேங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டை குழப்பிருப்பான். இங்கே வேணாம் மச்சானா, எனக்கு அந்த இடம் தெரியும், அங்கே போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு கேங்கில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா பிளானை மாற்றுறதுக்கு இல்லை பிளானை வந்து சொல்லப்படுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான்ல. அதே மாதிரி எங்கள் கேங்கில் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ என் மாப்பிள்ள தான் என்ன பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் அங்கே தூரம் வந்து பார்த்தோன்னா செண்பகத்தோப்புன்னு பிளான் பண்ணிவிட்டு அங்கனக்குள்ளே கிருஷ்ணகோயில்கிட்ட போய் நின்றுட்டு என்ன பண்ணுறோம், இங்கே வேணாம் மச்சானா, மயனார் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு 100 இடம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நாங்கள் நேராக செண்பகத்தோப்பு பிளானை வந்து பார்த்தோன்னா அயனார் ஃபால்ஸ் நோக்கி மாற்றிட்டான். என் ஃப்ரெண்டுகிட்ட நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னா, அயனார் ஃபால்ஸ் வந்து ரொம்ப வருஷம் அலோவ் பண்ணுறதா உள்ள, அதனால் அங்கே போய் வேஸ்ட்டு தான், நீங்கள் செண்பகத்தோப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் இந்த பையன் என்ன சொல்லிட்டான், நான் இல்லை போன வாரம் கூட என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தான் அதனால் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வண்டியை நாங்கள் என்ன பண்ணோம், அயனார் ஃபால்ஸ் கூட்டோம். அயனார் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 14 கிலோமீட்டர் அதே செண்பகத்தோப்பு வந்து பார்த்தோன்னா அதுவும் கிட்டத்தட்ட ராஜபாளையத்துலேருந்து 13 கிலோமீட்டர் தான். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு டேரெக்ஷன், ஒரே பாதையில் போயிட்டு செண்பகத்தோப்பு ஒரு பக்கம் பிரியும், அயனார் ஃபால்ஸ் வந்து ஒரு பக்கம் பிரியும். ஸோ ஒரு பக்கம் பிரியும். இதில் எங்களுக்கு என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பக்கம் போயிட்டு வரதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நாங்கள் போய் அங்கே போய் ராஜபாளையத்தை ரீச் பண்ணும்போது மணி எங்களுக்கு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு டைம் தான், ரன்னிங் அவுட் ஆஃப் டைமில் தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ எப்படியாவது ஒரு ஃபால்ஸில் குளிக்கணும்னு மட்டும் தான் எங்களோட எண்ணமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டோம், சரி பரவாயில்ல எப்படினாலும் பரவாயில்ல அயனார் ஃபால்ஸ் அழுத்துன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அழுத்துனாங்க.
ஆனால் ஒன்று சொல்லி அவனுங்க ராஜபாளையத்துலேருந்து அய்யனார் ஃபால்ஸ் போகிற ரூட்டு வந்து பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு ஒரு சின்ன ரோடு தான் அது. ஆனால் ரூட்டுக்கு ரெண்டு பக்கம் வந்து பார்த்தோன்னா பச்சை பசல், பயங்கரமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுவும் கிளைமேட்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த வானத்தில் மேகம் தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, எப்போவோ அப்போன்னு மழை பெய்யறதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தொங்கிட்டு நிற்கிது, பயங்கரமாக இருந்துச்சு. பைக் ஓட்டுறதுக்கே வந்து பார்த்தோன்னா செம்ம சூப்பர் கூலாக இருந்துச்சுங்க. நான் அப்படியே பைக் ஓட்டிட்டு அப்படியே பறந்தா அப்படியே பைக் ஓட்டுறோமா பறக்கிறோமானே தெரியாத அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே லைட்டட் ஆகிட்டோம், லைட்டடாக எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பயங்கர லைட்டட் ஆகிட்டோம். ஸோ ஒரு அழுத்த அழுத்தி ரோடுமே வந்து பார்த்தோன்னா பயங்கர சூப்பராக இருந்ததுனால என்ன பண்ணோம், அழுத்தி நாங்கள் நேராக 13 கிலோமீட்டரு அய்யனார் ஃபால்ஸ் போய் ரீச் பண்ணோம். ராஜபாளையம் அய்யனார் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல இப்போ இல்லை யாரையுமே. அஸ் யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா நான் நினச்சதுதான், அய்யனார் ஃபால்ஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ யாரையுமே அலோவ் பண்ணலை, அதனால் இங்கே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டுக்காரெல்லாம் சொல்லிட்டாங்க. அய்யனார் ஃபால்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு மலையில் இருக்க ஒரு கோயில், அந்த கோயில் பக்கத்தில் ஒரு அருவி இருக்கும். ஸோ அந்த அருவியில் வந்து வழக்கமாக குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் நாங்கள் போனப்போ வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு அலோவ் பண்ணலை, அதே மாதிரி அந்த இடத்துல தண்ணியும் வரலை. ஸோ அது ஒரு விஷயம், அதனால் வந்து பார்த்தோன்னா மேலே யாரையுமே அலோவ் பண்ணலை. அப்போ என்ன பண்ணோம், அங்கேருந்து திரும்பி வந்து இப்போ நாங்கள் செண்பகத்தோப்பு போகணும் இல்லைன்னா திரும்பி வீட்டுக்கு போகணும், இந்த ரெண்டு பிளான் தான். சரி இவ்வளோ தூரம் வந்தது தான் வந்துட்டோம், நம்ம செண்பகத்தோப்பு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணுறப்ப டைம் வந்து 3:30. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 22 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா செண்பகத்தோப்புக்கு இருந்துச்சு. ஸோ அய்யனார் ஃபால்ஸில் வந்து திருப்பி செண்பகத்தோப்பு போனால் செண்பகத்தோப்பு போகிற வழி வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்குங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வந்ததே வந்து பார்த்தோன்னா ரைட் பண்ணி வந்தது சூப்பராக இருந்தது. இங்கேருந்து நாங்கள் செண்பகத்தோப்பு போனால் அதுக்கு போகிற வழி வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேலே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நினச்சி பாருங்கள், 1:30 மேலே கிளம்புனா 2:30 ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம ஊர்லேருந்து ரீச் பண்ண முடியுமா நினைக்கிறப்பவே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தோன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃப் ரோடுக்குள்ளே போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு தென்னந்தோப்பு மாந்தோப்புக்குள்ளே பைக் போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தோன்னா செண்பகத்தோப்பு போய் ரீச் பண்ணுறோம். அங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் போட்டாங்க, ஏன்னா அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த செக் போஸ்ட்டில் போய் பார்த்தா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 4 மணிக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் போகும்போது வந்து பார்த்தோன்னா 4:45. அவங்க 4 மணிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் நாங்கள் வெளியே வர சொல்லிடுவோம், அங்கே நிறையா யானைகள் வந்து இப்போ கீழே வர ஆரம்பிச்சிச்சு தண்ணி தேடி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே நாங்கள் 4 மணிக்கு மேலே உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் இன்னொரு நாள் வாங்கப்பா அப்படின்ட்டாங்க. நாங்களும் சொல்லி பார்த்தோம், மதுரையிலேருந்துலாம் வந்திருக்காங்க இதுக்காக எங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க எப்படியா அப்படின்னு கேட்டப்போ வந்து பார்த்தோன்னா இல்லைப்பா முடியவே முடியாது, நீங்கள் நாளைக்கு வேண்டாம் வாங்க காலையில் வேலைனா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது செண்பகத்தோப்பில் வந்து பார்த்தோன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரையும் தான் உள்ளே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செகண்ட் ட்விஸ்ட்டு, நாங்கள் பேசாமல் நேராக அய்யனார் ஃபால்ஸ் போகாமல் டேரெக்டாக இப்படி வந்திருந்தா கூட நேரம் நாங்கள் வந்து ஃபால்ஸில் உள்ளே போயிட்டு வந்துருந்திருப்போம். பட் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம போனதுனால இப்போ பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வருத்தம், என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. என்ன குளிக்கணும்னு சொல்லி அங்கேருந்து பிளான் பண்ணி எல்லாம் பயங்கர ஆசையாக கிளம்பி வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா வந்து பார்த்தோன்னா டக்குன்னு அப்படியே எல்லாருக்குமே ஒன்றா ஸ்ட்ரைக் கிடச்சா என்னன்னு தெரியல, எல்லாருமே குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சுங்க. சரி யார் யாரு சூச்சி எங்கடா ஆளை பார்க்குற நீ நண்பர்களே, நம்ம வந்து இப்போ ராஜபாளையத்துல இருக்கோம், போயிட்டே இருக்கீங்களா? பிளான் மாதிரி வந்து இப்போ
ஏன்னா பாருங்க எங்க பிளான் பண்ணது வந்து பார்த்தோம்னா குற்றாலம் போது, இப்போ குற்றாலம்னா என்ன பிரச்சனைடா, இங்கேருந்து நியூ வந்து 90 கிலோமீட்டருக்கு மேலே போகணும், 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அங்கே நைட்டு போகணும், நைட்டு சாப்பாடுக்கு பிளான் பண்ணணும், வண்டிக்கு ஃபியூலுக்கு காசு எக்ஸ்ட்ரா ஆகும். அது போக வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட மாத்திரை துணி எதுவுமே எடுத்துகிட்டு வரல, யார்கிட்டையுமே வந்து பார்த்தோன்னா டவல் கிடையாது, ப்ரெஷ்ஷு கிடையாது, சோப்பு கிடையாது, சீப்பு கிடையாது, பேக்கில் துணி கிடையாது, மொபைலுக்கு சார்ஜர் கூட யாருமே எடுத்துகிட்டு வரல. அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோன்னா இப்போது என்ன பண்ணிட்டாங்க, எல்லா குற்றாலம் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ எங்கள் கேங்கில் வந்ததில் வந்து பார்த்தோன்னா எங்கள் அண்ணன் ஒருத்தர் மட்டும் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டார், மித்த எல்லாருமே வந்து பார்த்தோன்னா குற்றாலத்துக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டில் கூட யாருமே இன்ஃபார்ம் பண்ண கிடையாது, எல்லாம் அங்கங்கே நின்றுட்டு ஒவ்வொரு இடத்தையும் நின்றுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்லி ஒரு ரீசன் சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறோம், குற்றாலத்துக்கு பிளான் பண்ணுறோம், இது குற்றாலத்துக்கு கிளம்புறாங்க. இது இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு செம்ம ஜாலியாக ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. இது மாதிரி ஒரு எதுவுமே எதிர்பார்க்காம வந்து எதிர்பாராமல் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இது குற்றாலம் வரையும் போகுது. நாங்கள் வந்து வெறும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு பிளான் பண்ணால் என்னோட பிளான் வந்து பார்த்தோன்னா 250 கிலோமீட்டருக்கு போகுது. ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணால் அது 2 நாள் ட்ரிப்பாக மாறுது. அதுவும் நாங்கள் சின்ன சின்ன ஃபால்ஸுக்கு பிளான் பண்ணால் குற்றாலம்ன்ற ஒரு மெயின் ஃபால்ஸுக்கே போகுது. வழியில் வந்து பார்த்தோன்னா தென்காசி பக்கத்தில் வரும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு பரோட்டா கடையில் வந்துட்டு, ஏன்னா காலையிலேருந்து யாருமே சாப்பிடவும் இல்லை, பட் வந்து பார்த்தோன்னா பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நான் இன்னொரு பையன் மட்டும் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டணும், ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு பரோட்டாவும் சிக்கன் கறி வாங்கினோம், செட்டிநாடு சிக்கன் நாம வாங்கினது. சொல்லும் போது ஏன் போகிறதுங்க, செட்டிநாடு சிக்கன் வாங்கினோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே வந்து அது சிக்கனாக இல்லை வந்து பார்த்தோன்னா அப்படியே வலு வலு வலுன்னு அப்படியே சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்ச மாதிரி கிழங்கு மாதிரி வந்து அந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பயுமே தென்காசினாலே வந்து பார்த்தோன்னா அந்த சிக்கனுக்கும் நான்வெஜ் அது போக வந்து பார்த்தோன்னா அந்த பரோட்டாக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஃபேமஸான ஒரு இடம். ஸோ நீங்கள் தென்காசி போகிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே நல்லா வெளு வெளுன்னு வெளுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், நேராக அங்கே போகிறோம். ஹோட்டல் ஆதிஸ் பாம்பு சோழராஜ் நம்ம தம்பி. ஸோ நண்பர்களே, இப்போ நாம் வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல நிற்கிறோம் நாங்கள். தென்காசி பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல நிற்கிறோம், செம்மையான ஒரு ஸ்பாட்டு. இதுக்கப்புறம் போனால் இருட்டிடுவோம் அப்படின்றதுனால வீடியோ பண்ண முடியாது, அதனால் இந்த இடத்துலேருந்து நான் வந்து என்ன லீடுன்னு சொல்லணும், உங்களுக்கு லீடு கொடுத்துருவேன் நான். இன்றைக்கு காலையில் நாங்கள் பிளான் பண்ணி வந்தது ஸ்ரீவிபுத்து பக்கத்தில் இருக்க செண்பகத்தோப்பு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம், பட் அங்கே போக முடியல. அப்படியே அங்கேருந்து நேராக வந்து நம்ம ஐநார் ஃபால்ஸ் போனோம், அதுவும் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அப்புறம் நேராக செண்பகத்தோப்பு வந்தோம், அதுவும் வந்து பார்த்தோன்னா டைமிங் முடிஞ்சு குளிக்க முடியாதுனாங்க. இன்றைக்கி எப்படியாவது ஒரு ஃபால்ஸில் குளிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் குற்றாலம், அதாவது அங்கே ராஜபாளையத்துலேருந்து 90 கிலோமீட்டருக்கு ஆகிச்சு. சரி பரவாயில்ல, குற்றாலம் ஏறிடலான்னு சொல்லிட்டு இப்போ குற்றாலம் தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி எப்படியாவது ஒரு ஃபால்ஸில் குளிச்சு ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் பாருங்கள் நான் குளிச்சோமா இல்லையா அப்படின்னு. நேராக நாங்கள் கிட்டத்தட்ட குற்றாலம் ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா மணி 7:30, ரோட்டில் போகிற வழியில் ஃபுல்லாக நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. நாங்கள் இதே சொல்ல மாதிரி ஆரம்பத்தில் சொல்ல மாட்டேன், ஸ்ரீவில்புத்தூர்லேருந்து இங்கிட்டு வரும்போதும் சரி, திருமங்கலத்துலேருந்து கள்ளிப்பட்டியிலேருந்து இந்த பக்கம் வரும்போது ஸ்ரீவில்புத்தூர் வர வழியிலையும் சரி பயங்கர கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருந்துச்சு. பட் நாங்கள் குற்றாலத்துக்கிட்டு வர வர வந்து பார்த்தோன்னா ரோடு சின்ன ரோடுனால தான் கொஞ்சம் ரிஸ்க்கு, தவிர மற்றபடி வந்து பார்த்தோன்னா பெருசாக ரிஸ்க்கு கிடையாது ரோட்டில் ஓட்டுறதுக்கு. நண்பர்களே, காலையில் 11 மணிக்கு சும்மா செண்பகத்தோப்பு போகலாமா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி தான், எங்கே கொண்டு வந்து நிப்படிக்கும் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் வந்தாச்சுங்க. குற்றாலம் இங்கேருந்து நம்ம ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான், ஃபால்ஸில் குளிக்க அலோவ் பண்ணுறாங்கலாம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை, போயிட்டு நம்ம ஜம்முன்னு குளிச்சுட்டு அடுத்து என்ன நடக்க போகிறோன்னு பார்க்கணும். நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30 ரீச் பண்ணோம், குற்றாலத்தை ரீச் பண்ணோம். குற்றாலத்தை ரீச் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்தோடனே நேராக நாங்கள் எந்த பிளானுமே பண்ணல, டேரெக்டாக இப்போ 5:00 போகிறோம், அங்கே போய் குளிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். கரெக்டாக நாங்கள் போகிற நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து வெளியிலேருந்து நிறையா கூட்டம் கூட்டமாக வெளியே வந்துட்டு இருந்தாங்க, பைக்லேயும் கார்லேயும் வெளியே வந்துட்டு இருந்தாங்க, செக் போஸ்ட்டில் லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிது, நாங்கள் வந்து அந்த காருக்கு பின்னாடி நிற்கிறோம். அந்த காரோட வந்து பார்த்தோன்னா செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டேங்கன்னா அங்கே ஃப்ளட் வந்துருச்சு, அதனால் குளிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி இங்கே வரைய வந்துட்டு பார்த்தா இங்கே குளிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மெயின் ஃபால்ஸ் போனால் மெயின் ஃபால்ஸ்லேயும் குளிக்க விட மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்க முக்கியமான இந்த பழைய குற்றாலம், மெயின் அருவி, அதுக்கப்புறம் இந்த 5 அருவி, இந்த 3 வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய அருவிகள். ஸோ இந்த அருவியில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளட் வந்துச்சுனாலே வந்து பார்த்தோன்னா குளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால அப்படியே கடுப்பாயிருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு நேராக ஒரு ரூம் புக் பண்ணலாம், ரூம் புக் பண்ணிட்டு காலையில் இருந்து குளிச்சுட்டு தான் போகிறேன், என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு
காலையில் இருந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தோம்னா அந்த ரூமில் கீழே வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி புலி அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்குது, அந்த அருவியில் குளிக்க அளவு பண்ணுறாங்களா, நீங்கள் அங்கே போங்கண்டாங்க. ஸோ அதனால் நேராக புலி அருவி நோக்கி நகர்ந்தாங்க. நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்டா, புலி அருவியை நோக்கி குளிக்க போயிட்டுருக்கோம். மணி 11. ஸோ எங்களை மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா குளிக்க போயிட்டுருக்காங்க. ஏன்னா பழைய அந்த மெயின் அருவியில் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஃப்ளட் போயிட்டுருக்கனால இங்கே எங்கேயுமே குளிக்க அலோவ் பண்ணல. ஸோ அதனால் இந்த அருவி தான் போயிட்டுருக்கோம். அந்த மலைச்சாரல், அந்த குற்றாலச்சாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை அப்போ தான் லைவாக ஃபீல் பண்ணேன். அப்படியே மழை பெய், அதாவது எப்படி சொல்கிறது, தூரல் மாதிரி இருக்காது, பெரிய மழை மாதிரி இருக்காது, ரெண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா அந்த சாரல் உளுந்த மாதிரி இருக்கும், புணு புணு புணுன்னு சாரல் உளுந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சுங்க அந்த சாரல் வந்து பார்த்தோன்னா, குற்றால சாரல். ஸோ அதை நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே நேராக புலி அருவி போகிறோம். ஸோ வழக்கத்துக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த அருவியில் கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இன்றைக்கி அந்த ஒரு அருவி மட்டும் ஓப்பனில் இருக்கிறதுனால மொத்த குற்றாலத்துக்கு வந்து எல்லா டூரிஸ்டரும் வந்து பார்த்தோன்னா அந்த அருவியில் தான் வந்து குமிஞ்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் போகும்போது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. நாங்கள் குளிக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நாங்களும் என்ன பண்ணோம், உள்ளே இறங்கி செம்மையாக குளிச்சோங்க, ரொம்ப நேரமாக குளித்தோம். அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் பார்க்கும்போது ஏதோ சின்னதாக தெரியும், சின்ன அருவி மாதிரி தெரியும், பட் உண்மையிலே அது அப்படி கிடையாதுங்க. உண்மையிலே அந்த அருவியில் குளிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு குட் ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த அருவியில் குளித்தோம். குளிச்சுட்டு நேராக என்ன பண்ணோம், அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா அதே சூடாக மிளகா பஜ்ஜி போட்டுட்ருந்தாங்க, பக்கோடா போட்டுட்ருந்தாங்க. அது எல்லாத்தையும் நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு நேராக அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் வாக் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நேராக ரூமில் தூங்கி போயிட்டோங்க. பொரியல சட்னி வச்சிருந்தோமா, வேற லெவல்ல இருந்திருக்கோம் தொட்டு சாப்பிட்றக்கு. ஒரு வழியாக பகல்ல, அதாவது விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம குற்றாலத்தை பார்த்துட்டோங்க. சின்ன பிள்ளையில பார்த்து அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்கணும். இந்த மாதிரி லாட்ஜில் தான் நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம், ரூம் போட்டிருந்தோம். சும்மா அப்படியே போலாம், போக வேண்டியதாங்க இருந்துருச்சா. நைட்டுக்குலாம் தலைமை இங்கே தான் இருந்திருக்கு, அப்படி பார்க்கிங் இங்கே தான் வெளியே தான் கிடந்துச்சு. நண்பர்களே காலை வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா குற்றாலம். நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து சுற்றிருந்துருப்போம். இன்றைக்கி காலையில் அப்படியே விடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பார்க்குறோம், 7:00 ஆகுது. அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஏர்லி தான் வந்துச்சிட்டோம். அப்போ நானும் என் மாப்பிள்ளை மட்டும் பிளான் பண்ணிவிட்டு என் பைக் எடுத்துக்கிட்டு நேராக போய் மெயின் ஃபால்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது போக வந்து பார்த்தோன்னா துண்டு ட்ரௌசர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாம் அப்படியே வந்தது தானே. ஸோ அதனால் போயிட்டு அது மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல குளிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் நேராக போனோம். மெயின் அருவி அங்கே போனால் தண்ணியை பார்த்தா இன்றைக்கி இல்லை, 4 ஆனாலும் வத்துற மாதிரி தெரியலங்க, அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்து பக்கத்தில் நின்று ரசிச்சுக்கிட்டே அந்த அருவியோட பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நான் சின்ன பிள்ளையில பார்த்ததோட இப்போ எனக்கு இன்னுமே பிரம்மாண்டமாக தெரிஞ்சது, பயங்கர ரம்யமாக இருந்தது. தண்ணி வந்து பார்த்தோன்னா அப்படியே நமக்கு அதை பார்க்கும்போதே நமக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்ணிலேருந்து அப்படியே தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வந்தது. நாங்கள் பக்கத்தில் அந்த கம்பி கேட் போட்டிருப்பாங்க, அந்த கேட்டில் நிற்கிறோம், எங்களை வந்து பார்த்தோன்னா அந்த சாரல் வந்து நினைக்கிது. கிட்டத்தட்ட அதுவே வந்து எங்களுக்கு குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ ரொம்ப நேரமாக நின்று அந்த ஃபால்ஸ் உழுகிறத மட்டுமே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌட் இருந்தது, கஜ கஜன் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே அது எதுவுமே எங்களுக்கு தெரியலை. ரொம்ப நேரமாக நின்று அந்த ஃபால்ஸ் உழுகிறத மட்டுமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த ஃபால்ஸ் உழுகிறதா இருக்கட்டும், அதுலேருந்து அந்த சாரல் வந்து நம்ம மூஞ்சில் அடிக்கிறதா இருக்கட்டும், அப்படியே அந்த சாரல் வந்து அந்த காற்றுல ட்ராவல் பண்ணி போகிறதா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்க மலைகளை பார்க்குறதா இருக்கட்டும், அதை ஒட்டி இருக்க அந்த பழைய காலத்து கோயில் ஒன்று பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க. குளிக்கலைன்ற ஒரு ஃபீல் தவிர வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது.
ஸோ நீங்கள் குற்றாலம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீசன் இது. நீங்கள் கிளைமேட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கடா. ஆனால் இந்த சீசனில் தான் வந்து பார்த்தோன்னா குற்றாலத்தில் பயங்கர கூட்டம் இருக்கும். நிறையா பேர் டூரிஸ்டர்ஸ் வருவாங்க. நம்ம ஊர்லேருந்து மட்டும் இல்லைங்க, கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு சீசன்லாம் படை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோன்னா எல்லா ஃபால்ஸும் ரஷ்ஷாகவே இருக்கும். அதில் போக இன்னொரு பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்போ வேணாலும் ஃப்ளட் வரும் நேரத்தில். அதனால் வந்து பார்த்தோன்னா நிறைய நேரங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு சீசனில் வந்து பார்த்தோன்னா ஃபால்ஸ் மூடியே தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வர டயத்துக்கு இந்த ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கா க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்துக்கிட்டோ இல்லை இங்கே இருக்க நிறையா ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது குற்றாலம் ரிலேட்டடாக. ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜில் இருக்க அப்டேட்டை பார்த்துட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் சொன்ன மாதிரி ஒரு 5 ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்தால் கூட உங்களுக்கு சலிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபால்ஸில் மட்டுமே குளிக்கிறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, சாப்பிட்றது இப்படியே உங்களுக்கு பொழுது போகும். அந்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு குற்றாலம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் வந்து ஆயில் மசாஜ் இருக்கும். அந்த ஆயில் மசாஜ் குற்றால மசாஜ் ஒன்று பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் அந்த மீன் பொறிச்சு கொடுப்பாங்க, அது வந்து சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. இந்த டைம் வந்து எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அது நல்லாயிருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் குற்றாலம் வந்தீங்க, வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸில் வந்து ஃப்ளட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களை குளிக்க விடலை அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் தென்காசி இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மலை இருக்குது. ஸோ இந்த 3 இடங்கள்லேயும் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான அருவிகள் இருக்குது. அதுவும் இந்த குற்றாலத்தை ஒட்டியே வந்து பார்த்தோன்னா குண்டாதுன்னு சொல்லிட்டு ஒரு டேம் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இப்போ இன்ஸ்டால்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டேம் அது. ஸோ அந்த மாதிரியான இடங்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம், அதுக்கடுத்து நாங்கள் எங்கே போய் ரீச் பண்ணோம், திருப்பி அடுத்து இன்னைக்கு எந்த மாதிரியான இடத்துலாம் குளிச்சோம் அப்படின்றத வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குற்றாலத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எங்களுக்கு தான் எங்களுக்கே கொஞ்சமாக தான் தெரிஞ்சது குற்றாலத்தை பற்றி. ஸோ நான் இனி அடுத்தடுத்து நீ நிறையா ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.